அடுத்து என்ன இதுக்கு வரோம்னு சொன்னோம், அர்ப்பாவில் ஜாதகத்துக்கு வரோம்னு சொன்னோமா? 11/2/1990, 29 வயசு ஆகுது, 7:20 இரவு, விழுப்புரம். இந்த சகோதரி இதை எழுதும் போது உயிரோடு வந்திருக்கிறாங்க. பதன் நீங்க தான் சொல்லணும். மரணம் எப்போது நடக்கும்னு சில விதிகள் நேற்று சொன்னேன், நான் எதுவுமே பேச மாட்டேன். யாராவது ஒருத்தர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, எல்லா பாயிண்ட்டையும் சொல்ல முடியலனாலும். ஏன்னா நானே வந்து இதை வந்து இன்னைக்கு என்ன தேதி 17, அப்போ முந்தா நாள் தான் இவங்களுடைய எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு டைம் இல்லை. நேற்று உங்களுக்கு கிளாஸ் நடத்த வந்துட்டேன். 15 இந்த பெண்ணுக்கு அப்பாயின்மெண்ட்டு. அப்போ 15 6 இந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க அம்மா அது அதுக்கப்புறம் பேசி உடனே பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்கம்மா, அது என்ன எதுன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி எப்படி இறந்தாங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பேசி சூசைட் பண்ணிட்டு இறந்து போனாங்க. சூசைடு வரைக்கும் ஏன்னு சொல்லணும். மரணம் தற்கொலைக்கு என்ன கிரகம்? தற்கொலைக்கு என்ன கிரகம்? வெரி குட். அது வரைக்கும் காரணம் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அஸ்ட்ரோவிசனுக்கு சரிக்கும். நடப்பு செவ்வாய் திசையில் புதன் புக்தி 8/9/2019 முதல் 4/9/2020 வரை. செப்டம்பர் கடைசி. சரி, நானே இப்பதான் பாக்குறேன். எனக்கு ஒரு செகண்ட் பார்த்தா கூட போறோம், கட 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 விளக்கிடுவேன். நீங்க விளக்குங்க. இந்த பெண் செவ்வாய் திசை புதன் புக்தியில் ஏன் இறந்தார்? அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன? இந்த ஜாதகத்திற்கு மாரகாதிபதி யார்? திரலக்னத்திற்கு 3 இடம் தான் வரக்கூடாது. பொதுவான மாரகாதிபதி யார்? புதன் புக்தி நடக்குதா? சரி, பாதகாதிபதி சுக்கரனோட சேரக்கூடாது. பாதக ஸ்தானத்தில் இருக்கும்போதுதான் பாதகங்கள், பெரிய பாதகங்கள் நடக்கும். தற்கொலைன்றது வந்து பெரிய பாதகம்னு சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா, போட்டு பார்த்துங்க, டைம் தான் கொடுத்துட்டேனே. ஆமா, 2 அதிபதி பாவத்துவமாகி லக்னாதிபதி வலுவிழந்து 8 இடம் சுபத்துவமின்றி, 8 அதிபதி சுபத்துவமின்றி. 8 அதிபதி யார் பாக்குறா? செவ்வா, சனி செவ்வா ரெண்டு பேரும் பாக்குறாங்கல்ல. 8 அதிபதிய சனி செவ்வா ரெண்டு பேருமே பாக்குறாங்க. லக்னாதிபதி ராகுவோட சேர்க்க, மாரக கிரகணம் கிடையாது, மாரகாதிபதி ராகுவோடு சேர்க்க. இங்கே பாதகாதிபதி கொல்லல, மாரகாதிபதி கொன்றிருக்கிறார். அதுக்கு தான் நான் விளக்கி சொல்லுவேன். பாதகாதிபதி அஷ்டமாதிபதினா கூட யார் கொன்றார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க சூசைட் பண்றதுக்கு ராகுதான் காரணம். அப்ப புதன் திசை 8/9/19 இருந்தே அந்த பெண்ணை தற்கொலை செய்ய முடிவோடு இருந்திருக்கிறார். 19 என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் சீக்கிரம் கொடுத்து, இன்னொன்று, இந்த பெண்ணை இறக்கக்கூடாதுன்னா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சீக்கிரமாக. நிறைய பேர் நம்ம ஆஃபீஸில் அழுவாங்க, நான் உடனே 2 காத்துட்ருக்க முடியும். ஏன்னா
இயல்பாகவே 2 மாதம் 3 மாதம் ஆகிடுது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு. சில பேர் ரொம்ப அழுவாங்க, உடனே கொடுத்துருவாங்க, நாடகே பேசுங்க அல்லது இப்போ இருங்க, ரொம்ப அந்த அழுகையின் இதை பொறுத்து. அப்போ மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, கிடைக்க கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை டேட்டை வாங்கிட்டாங்க, 2 நாள் 3 நாள் தாங்க முடியல, இறந்துட்டாங்க. எப்போ வந்து ஜோதிட ஆலோசனைக்கு வர்றோம், நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்றது தான். சரியான முறையான ஜோதிடரை பார்க்க வைக்கிறதுக்கும் பரம்பொருள் அருள் வேணும்னு நான் இது சொல்கிறேன், தெரியுதா? அப்போ இந்த பெண் எனக்கு நேற்று முந்தா நாள் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். சரியா, நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுள் விதி அவ்வளோதான். இப்போ இந்த பெண் என்கிட்ட பேசியிருந்தா நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார். அதோடைய பிரச்சனைகளை தீர்க்கிற நான் என்னால் தீர்க்க முடியாது. பிரச்சனைகளுக்கான காரணம் மன அழுத்தத்தை குறைச்சிருப்பேன். அப்போ இந்த அமைப்பில் லக்னம், லக்னாதிபதி, அட்டமாதிபதி, பாபத்துவம் வந்துருச்சா? முழுமையான சுபத்துவம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், குறையோ இல்லாத சுபத்துவம் இருந்ததா 8ஆம் இடம். அப்போ இங்கே பாருங்க, 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, 8ஆம் அதிபதிக்கும் 8ஆம் இடத்திற்கும் செவ்வாய் பார்வை, சனியோடு சேர்ந்த செவ்வாய் பார்வை, அங்கே சுக்கரன் மட்டும் இருந்தால் சுப பார்வை, கரெக்டா? ஆ சரி, அதுக்கு முன்னாடி சுபத்துவப்படுத்துந்தான். நான் கேட்டது என்ன, நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன? அட்டமாதிபதி செவ்வாயா சனியா? அதைத்தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிரகம் பாபத்துவமானா சுபத்துவம் எதிரெதிர நிலைதான். நம்ம செவ்வாய் சனியை பத்தி பேசலையே. அட்டமாதிபதி செவ்வாய் சனியின் பார்வையால கெடுறார், ஆயுள் காரகன் செவ்வாயின் இணைவால் கெடுறார். கெடுறாரா இல்லையா? நடக்கிறது என்ன தசா புக்திகள்? புக்தி 2ஆம் அதிபதி பாபத்துவமாகி 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கிறார், நெருக்கமா சேர்ந்திருக்கிறார், சூரியன் லக்னாதிபதி வல்லவன் வந்துட்டார், எல்லாம் போட்டோம். லக்னாதிபதி என்ன மாதிரி இருக்கிறார்? இதே லக்னத்துக்கு சூரியன் இருந்தா, லக்னத்திலே இருந்தா நிலைமை எப்படி இருக்கும்? இறந்திருக்க மாட்டாங்க. சூரியன் யார் வீட்டில் இருக்கக்கூடாது, யாருடன் சேரக்கூடாது? சனி வீட்டில் இருக்கக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, ரெண்டும் இருக்குல்ல. பாதகாதிபதி தசையா, வாக்கியாதிபதி தசை தான் பேசிக். பேசிக் என்ன? மிக மிக முக்கியமான இன்னொரு விதி, பாபர்கள் திரிவனத்தில் இருக்கக்கூடாது. சொன்ன இல்லையா, செவ்வாசனி திரிவனத்தில் இருக்கக்கூடாது, சுக்கரன் தான் இருக்கணும். இதுவரைக்கும் 29 வயசு வரைக்கும் ஜீவித்ததற்கான சில அமைப்புகள் கேந்திரங்கள்ல, கோணங்கள்ல சுக்கரன் இருக்கிறது, கோணத்துல சுக்கரன் இருக்கிறது. என்ன தசை நடந்திருக்கும்? சூரிய சந்திர செவ்வாய் தசை நடந்திருக்கு இல்லையா? புரியுதா புரியாத சந்தேகம்? அது அப்புறம், அது நம்ம வந்து இனிமே வேண்டாம், இது நல்லதில்லை. நான் ஒரு உதாரணத்திற்காக போட்டேன், அது நமக்கு தேவையில்லை. ஆனா அவங்க அம்மா சொன்னது திருமணத்தினால நடந்த ஃபிளாப். அவங்க அம்மா சொன்னதை மட்டும் சொல்லுவோம், நம்ம அதை ஆராய வேண்டாம். திருமணம் தோல்வி, கல்யாணத்துல இருந்தே அவர் ரொம்ப இதுல இருந்தா, பிரச்சனை இருந்தது கல்யாணத்துல, எடுத்து பார்த்துடலாம். அதான் சுக்கரன் செவ்வாசனியோட சேர்ந்துருச்சுல, சுக்கரன் கல்யாணத்து, அவங்க அம்மா சொன்ன ரீசன், கல்யாணத்துல இருந்தே மன அழுத்தத்துல இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கல. எப்ப, ஏன்னா அவங்க துக்கம் அதிகமாகும். அது இந்த கிளாஸில் வேண்டாம், முடிய போகிற நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. இன்னொரு கிளாஸில் வேணால் அந்த பரிகார அமைப்புகளுக்கு சொல்லுவோம். அது பரிகாரம் கான்ட்ரவர்சி தான், ஒருத்தர் ஏற்றுக்குவீங்க, ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் அந்த முழுமையான சுபத்துவத்தையும் பாபத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். கசப்பாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பரிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக இது புரியுதா? ஒரு பாபத்துவமுள்ள அமைப்பு புரியுதா? இப்போ இங்கே குரு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்துட்டார். குருவே வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு, புதன் பரிவர்த்தனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் அந்த அமைப்பும் இல்லை. 8ஆம் அதிபதியாகி 8ஆம் வீடு பாபத்துவமாக இருக்கிறது, 8ஆம் வீட்டுக்கு சுப அமைப்புகளே கிடைக்கவில்லை. மிக 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 முக்கியமாக சனி, சூரியன் யார் வீட்டில் இருக்கக்கூடாதோ, ஆகாதவருடைய வீட்டில் ஆகாதவருடன் இருக்கிறார். லக்னாதிபதியோட வலுவின்மை இங்கே நல்லா தெரியுது. இப்போ கோச்சாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த பொண்ணு இறந்த போது சூரியனும் புதனும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து என்ன பர்டிகுலர் டேட்டுன்னு கேட்கணுமா என்ன எதுன்னு கேட்டாங்க, அது பர்டிகுலர் டேட்டு தெரியாம நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்ப பொதுவா சில விஷயங்கள் சுபத்துவத்துக்கும் பாபத்துவத்துக்கும் உள்ள நிஜ நிதர்சனம் புரியுதா?
இந்த பெண் ஏன் இறந்தார், 29 வயசுல ஏன் இறந்தார்ன்ற வித்தியாசமும், 90 வயது வரை அந்த வயதானவர் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வித்தியாசமும் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது இல்லையா? சரி, அப்ப இதை அழிச்சிடலாமா? அடுத்து என்ன கேட்கணும்? நான் அருள்வாக்கு ஜோசியர் இல்லை. ஆஹா, பிரஸ் மீட் வைக்க வேண்டிய விஷயத்த அஸ்ட்ரோவிஷன் கிளாஸ்ல கேக்குறாரு. இந்த பாருங்க, இது வந்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல வச்சு சொல்ல வேண்டியது. பணப்பயிரா வேற விஷயமான்றதை உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். ஆனா இந்த வருஷம் மழை பெய்யுமா கூடாதான்றதுக்கெல்லாம் உலகியல் ஜோதிட விதிகள்லாம் கிடையவே கிடையாது. உலகியல் ஜோதிடம்னு சொல்றவங்களே கூட ஆற்காடு பஞ்சாங்கம் புயல் அடிக்கும், சென்னை முழுகும் அப்படின்னு எழுதியிருக்கு. சென்னையே முழுகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வசதியா ஒவ்வொரு பக்கத்திலும் சென்னை முழுகும்னு இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாது. சிரிக்காதீங்க, அது யாரும் பார்க்கறதே இல்லை. வாக்கிய பஞ்சாங்கம் சொன்னது சரி அப்படின்னு ஒரு ரவுண்ட் போட்டேன் ஃபேஸ்புக்லையும் பத்திரிகைகள்லையும். சென்னை முழுகும், அக்டோபர் 24 சென்னை முழுகும் அப்படின்னு இருக்கிறத போட்டோ எடுத்து அன்றே சொல்லிவிட்டது வாக்கிய பஞ்சாங்கம்னு போடுவாங்க. நல்லா பிரிச்சு பாருங்க, அதே வாக்கிய பஞ்சாங்கத்துல, அதே ஆற்காடு பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு பக்கத்திலும் சென்னை முழுகும்னு எழுதப்பட்டிருக்கு. அதுதான் உலகியல் ஜோதிடம். ஒவ்வொரு பக்கத்திலும் புயல் வரும், மழை வரும், பூகம்பம் வரும், அப்படித்தான் ஒவ்வொரு பக்கத்திலையும் அதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபார்மெட்டாவே வச்சிருக்கிறாங்க. அது நம்ம வந்து நம்ம ஜோசியத்தை நம்ம போட்டு கொடுக்க கூடாது. அது ஒரு ஃபார்மெட்டாவே இருக்கு இந்த வருஷம் இந்த ஃபார்மெட்டு. அவங்களுக்கு என்ன வந்தது, பஞ்சாங்கக்காரங்களா வந்து பத்திரிகை தூக்கி எடுத்து போட சொல்றாங்க. பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு பரபரப்பு, தலை இல்லாத முண்டம் தெருவையே நடந்து போனது அப்படி எழுதுனா தானே பத்திரிகை விற்குது. ஐயா, சீபா ஆதித்யநாதர் ஒரு இடம் சொன்னாராம், நிருபர்களுடைய கூட்டத்தில் அறிவுரை சொல்லும்போது, மெட்ராஸ் பிரஸ் கிளப் ஆரம்பம்னு நினைக்கிறேன், அன்றைக்கு ஆரம்பத்தில் ஒரு துறையில், இப்போ நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் பத்திரிகை துறையில் மிக முன்னோடி. சென்னை பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தை கட்டிடத்தை திறந்து வைக்கிறதுக்கோ அடிக்கல் நாட்டுறதுக்கோ ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்கள் வந்து வரும்போது அவர் நிருபர்களுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா, மனுஷனை நாய் கடிச்சதுன்னா அது நியூஸ் கிடையாது, நாயை மனுஷன் கடிச்சா தான் நியூஸ்ன்னாராம். நான் சொன்ன அந்த லாட்டரில் வந்துருச்சா, மனுஷனை நாய் கடிச்சிருச்சுன்னா நியூஸா போடாத, அது நியூஸே கிடையாது. அதே மனுஷன் நாயை திருப்பி கடிச்சிட்டான் உடனே ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸா போடியா, நாயை மனிதன் கடித்தான் அன்னைக்கு தான் என் பேப்பர் அதிகமா விற்கும், அதான் என் நியூஸ். ஆமா, அதுதான் உண்மை, லேட்டரல் திங்கிங்னு சொல்லுவோம். ஆக உலகியல் ஜோதிடம் இப்ப நீங்க கேட்ட அந்த இது என்ன வருது, பொதுவான ஒரு கேள்வின்ட்டீங்க. ஒரு உலகியல் ஜோதிடர் என்ன பண்றாரு, வரிசையா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அக்டோபர் மாதம் மழை பெய்யும், அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டின் சிற்சில பகுதிகளில் மழை பெய்யும். பெய்யுமா பெய்யாதா? அக்டோபர் மாதம், இந்த குறிப்பிட்ட அக்டோபர் மாதம் இந்த நாள்ல ராஜஸ்தானில் மழை பெய்யும்னா தாங்க நியூஸ். நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லிடுறோமே, அதுக்காக நான் ஜோதிடர்களை குறை சொல்லலை. அதற்கான விதிகள் என்ன உருவாக்கப்படலை. உலகியல் ஜோதிட விதிப்படி உங்க ஊர் என்ன, தேனி மாவட்டத்தில் இந்த மலைப்பகுதியில் கிழங்கு போடுறதா உருளைக்கிழங்கு போடுறதா மணிலா கொட்டை போடுறதான்ற அளவுக்கு உலகியல் ஜோதிடர் இன்னும் டெவலப் ஆகலை. அதே நேரம் தனி மனித ஜாதகராகிய உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல ஜோதிடரால் இந்த வருஷம் விவசாயம் போட்டிங்கன்னா லாபம் வருமா லாபம் வராதா அப்படின்றத சொல்ல முடியும். அஷ்டமச்சனி ஏழரச்சனி காலத்தில் நீங்கள் எந்த பயிர் போட்டாலும் வராது, சரியா? 6-8 தசாபக்திகள் அமைப்புல இப்ப நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு சுருக்கமான சிம்பிளான சூத்திரம், 12 லக்னங்களுக்கும் ஆகாத திசைகள்னு ஒரு வீடியோல சொன்னேன் இல்லையா, இப்ப சொன்னேன்ல, அதுல ஒரு மிக நீண்ட புக்தி உங்களுக்கு மேஷ லக்னத்திற்கு புதன் புக்தி நடக்குது. நீங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் வச்சு ஏறு உழுது மரம் உழுது என்ன பண்ணாலும் கடைசியா கஜா புயல் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிடும், கடனாக்கிட்டு போயிடும். இப்படி கேட்க வேண்டாம், ஒரு ஜோதிட ஆர்வம்னு இங்க வந்துட்டீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு இன்னைக்கு
ஒரு ஒரு பயிர் போடுறீங்க, இப்போ உங்கள் மகள் கல்யாணத்துக்கு இருக்கலாம், உங்கள் மகன் காலேஜுக்காக இருக்கலாம், இப்போ ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியத்திற்காக எதிர்பார்த்துருக்கலாம். அப்போ அந்த சுபகாரிய அமைப்பு, மகளுக்கு திருமணம் நடக்கிற அமைப்பு இருந்து, உங்களுக்கும் 5-9 குடையருடைய தசாபதி அமைப்புகள் நடந்து கோட்சாரமும் ஒத்துழைக்கிற நேரத்தில், நீங்கள் வெறும் விதையை போட்டு தண்ணியே ஊற்றலைன்னா கூட அது மரமாக முளைச்சிடும். வந்துருச்சா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் வரணும். நீங்கள் தொழில் விவசாயம், வேறு எதுவும் நமக்கு தெரியாது. உங்கள் ஜாதகத்தில் விவசாயம்னா என்ன 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 கிரகம் சுகத்துவமாக இருக்கும்? யார் சொன்னது செவ்வாயனே? சனி. சனி அதிக சுகத்துவமாக இருக்கும். சனி தான் மண்ணுக்கு, விவசாயத்துக்கு, கால்நடை வளர்ப்புக்கு காரணமான கிரகம். அப்போ அந்த சனி சுபத்துவமாக இருக்கும்போது உங்களுடைய லக்னப்படி யோகாதிபதியாகிய 5-9 குடையருடைய தசையோ புக்தியோ நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய மகளுக்கு மகனுக்கு ஏதாவது சுபகாரிய அமைப்புகள் இருந்தால், அதை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களானா, நீங்கள் நினைச்ச மாதிரியே தண்ணியே ஊற்றலைன்னா கூட, ஏன் நீங்கள் விதையே போடலன்னா கூட வந்துடும், ஏதோ ஒரு வகையில் வந்து நிற்கும். ஆமாம், நமக்கு அந்த அமைப்பு இல்லாத போது 6-8 தசாபக்திகள், அஷ்டமச்சனை அமைப்புகள், மனைவி குழந்தைகளுக்கு அஷ்டமச்சனை அமைப்புகள், மகளுக்கு திருமணத்திற்கு தள்ளி போகின்ற நிலைமை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இப்படித்தான் உள்ளதைத்தான் விளக்கமாக சொல்லுவேன், இப்படித்தான் நீங்கள் கணிக்க முடியும். அப்போ அந்த அமைப்புகள் நடக்கும்போது நீங்கள் நஷ்டமே படுவீர்கள். இதையும் தாண்டியும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சொல்ல முடியும். பொதுவான இது வேண்டாம், நான் உங்களை டைவர்ட் பண்ணுவேன், அப்போ நான் பொய் சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆகும். சரி, இப்போ அடுத்து என்ன கேட்கணும்? 8ஆம் இடம். 8ஆம் இடத்துடைய ஏற்கனவே 8ஆம் இடத்தை பற்றி ஒரு மேஜிக்கை பற்றி சொன்னோம் இல்லையா? சரி, 7 செவ்வாய்க்கு எது, 8 சனி. இப்போ சரி, 8ஆம் இடம் இன்னொரு ஜாதகத்தை போடுறேன். நடந்தது என்னன்னு சொல்ல மாட்டேன், உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. எட்டாம் இடம்னு சொன்னதுனால மொத்தம் ஒரு 7-8 ஜாதகம் தான் எடுத்து வந்தேன், எதுக்கு இருக்கட்டும்ட்டு. பெண், பதினாறு 1986 மதியம் 1:20 வீட்டூரில் பிறந்த பெண். சுக்கிர திசையில் ராகு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. 15/4/2020, ஓ இப்போ சுக்கிர திசையில் செவ்வாய் புக்தி நடக்குது 2020 வரை. சுக்கிர திசையில் செவ்வாய் புக்தி நடப்பு 15/4/2020 வரை. சரி, நீங்கள் நம்ம எல்லாம் மேஷ லக்னமாக தான் விளக்க வேண்டிய வருது. மேஷ லக்னம், லக்னத்தில் ராகு, 7 7 செவ்வாய், 8 சனி, திருமணமானவர், திருமணம் ஆன பெண், சூரியன் சுக்கிரன் குரு, சூரியன் சுக்கிரன் குரு, சந்திரன் மீனராசி, செவ்வாய்க்கேது 9 புதன். இப்போ இந்த பெண்ணுக்கு 8ஆம் பாவகத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னதுனால, திருமணமான பெண், 16/1/86/1:20 வேலூர், சுக்கிர திசையில் செவ்வாய் பக்தி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது 15/4/2020 வரை, ஏப்ரல் வரைக்கும். மேஷ லக்னம், லக்னத்தில் பாபத்துவராகு, செவ்வாய்க்கேது, 8 சனி, புதன், சூரியன் சுக்கிரன் குரு, சந்திரன். சுக்கிர திசையில் செவ்வாய் பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. 8ஆம் இடத்து கிரகத்தை உதாரணம் காட்டுறதுக்காக போட்டிருக்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்கும்? கெஸ் பண்ணுங்க.
பிராக்டிக்கல் வகுப்புக்கு வந்துடும். கெஸ் பண்ணுங்க. சுக்கிரவசு செவ்வாய் பக்தி என்ன நடந்திருக்கும்? விவாகரத்தா, சரி. அப்புறம் எட்டுக்கு அதிபதியோட புக்தி, வெரி குட். அட்டமாதிபதி புக்தி, சரி. லக்னாதிபதி, லக்னாதிபதி தசை, அட்டமாதிபதி தசை, அதை நீங்க தான் கொண்டு வரணும், நான் அப்புறமா விளக்குறேன். இது சரி, முதல்ல எப்படி கேட்கிற? இது வந்து எட்டுக்கு அதிபதியா முதல்ல செய்யுமா, லக்னாதிபதியா முதல்ல செய்யுமா? லக்னத்தோட தொடர்பு கொள்றாரு, லக்னத்துல பாபத்துவ அமைப்பு இருக்கு இல்லையா, எட்டுக்கு அதிபதியா தான் வேலை செய்யும். சரி, என்ன என்ன நடந்திருக்கும் சுக்கிரதச செவ்வாயத்தில்? கெஸ் பண்ண முடியலையா? தைரியமா தான் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு இதை தான் சொல்லுங்களேன். நான் அங்க யாருன்னா தூக்கு போட போறாங்களா, யாராவது பனிஷ் பண்ண போறாங்களா அவங்கள? தைரியமா தான் விவாகரத்து ஆயிருக்கும். என்ன காரணம்? குழந்தையின்மையினால. சரி, நமக்கு அது தெரியாது, விவாகரத்து ஆயிருக்கும், குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால விவாகரத்து ஆயிருக்கும். சரி, அவர் எவ்வளவு இதா ப்ரெடிக்ட் பண்ணாரு, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்களேன். ஏங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தயங்குறீங்க? கணவருக்கு விபத்து அல்லது மரணம், ஏன் நீங்க எந்திரீங்க? கணவருக்கு விபத்து அல்லது மரணம், ஏன் எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டல கைதட்டல், இதுதான் உண்மையான ரீசன். இதுதான் சுபத்துவ பாவத்துவத்தை இப்படித்தான் எடுக்கணும். 12/8/2019 கணவர் விபத்தினால் மரணம். கணவர் கொடுமையான விபத்தினால் மரணம். அவர் சொன்ன அத்தனை பாயிண்ட்ல அவர் சின்ன 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 நுணுக்கங்கள் தான் தவறு, மற்றபடி அவர் எடுத்த சுபத்துவ பாவத்துவ விஷயங்கள் அப்படியே கரெக்ட். 7/7/8 பாவத்துவம், 8 எங்கேயாவது வேற எதையோ போயிடுவீங்களோன்னு நினைச்சேன், சுக்கிரன் அப்படியே எடுத்துட்டாரு, அதான் கரெக்ட். காரகன், காரகனும் அவனே, ஆதிபத்தியனும் அவனே. சுக்கர திசையில நீச்ச சுக்கரனோடு குருவோடு அவர் சேரும்போது கணவனை பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. இங்கே செவ்வாய் அட்டமாதிபதியாக சேர்ந்து, அட்டமாதிபதி இன்னொன்னு, அட்டமாதிபதினா நம்ம எல்லாரும் தப்பா நினைப்போம், நமக்கு மரணம் வரும், கரெக்டா? காரகனத்தை எடுக்கணும், காரகனத்தை எடுக்கணும். 7 பாவகத்தில இருந்து சுக்கர திசை நடக்கிறதுனால கணவனின் ஆயுளை பறித்தார், புரிஞ்சதா? இப்ப இந்த அமைப்புக்கு உள்ள போனீங்கன்னா இந்த டேட்டையும் குறிச்சு வச்சுக்கோங்க. 12/8/2019 செவ்வாய் தசை, பாவத்துவம் சுபத்துவமே கிடைக்காத செவ்வாய், உள்ள போனா சனி அந்தரம் தான் நினைக்கிறேன், ஏதோ நான் பார்த்த ஞாபகம். அப்ப அந்த 8 இடத்துல அதற்கடுத்த பாவத்துவ நிலையில உள்ள சனி குடும்ப அமைப்பை பார்க்கிறார். கணவர் விபத்தினால் மரணம், கரெக்டான பாயிண்ட், அதான் பாயிண்ட். சுபத்துவ பாவத்துவம்னு வந்துட்டீங்கன்னா சுக்கரனை கரெக்டா எடுத்தார், சுக்கரன் தான் கரெக்ட், ஏன்னா நீச்ச குருவோடு சேர்ந்து இருக்கிறார். குருவோடு சேரக்கூடாது அவர், அங்கே நீச்ச குருவோடு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுமா, சுக்கரன் என்ன இழந்திருக்கிறார்? திக்பலம் இழந்திருக்கிறார், திக்பலம் இழந்திருக்கிறார். அப்ப இந்த பாவத்துவ செவ்வாய் அவர்கள் அனைவரையும் பார்க்கிறார். அடுத்த பாயிண்ட் அவர் சொல்லல, சனி அனைவரையும் பார்க்கிறார். கடுமையான பாபத்துவம் வந்துருச்சா, தசாநாதனின் கடுமையான பாபத்துவம் தசையின் காரகத்துவத்தை பாதிக்கும். தசையில
ஃபைன் வந்துருச்சா? அதுதான் சின்ன சின்ன நுணுக்கங்களை விட்டாருன்னே. சனியும் செவ்வாயும் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறாங்களா? சனி செவ்வாய் ரெண்டு பேருமே குருவையும் சுக்கரனையும் பாவத்துவப்படுத்துறாங்களா? கடுமையான இடங்களில் உட்கார்ந்து பாவத்துவப்படுத்துறாங்களா? பாவத்துவ அமைப்பு. சுக்கரன் திக்பலம் இழந்திருக்கிறார், எல்லா வகையிலையும் இங்க சுக்கரன் அடிபடுறார். அப்ப சுக்கரனுடைய காரகத்துவம் அடிபடும். சுக்கரனுடைய காரகத்துவம் கணவர், நம்ம இல்லை. தாம்பத்திய சுகத்தை அந்த பெண்ணை 33 வயசுல இழக்கணும். இப்ப இது கருத்து வர சுக்க, இப்ப சுக்கர திசை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் எத்தனை தசை, எத்தனை வருஷம் திசை? ஆமா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, 7-8 வருஷத்துக்குள்ளதான். மிச்ச சுக்கரதசையும் இப்படித்தான் போகும். ஆனா உயிர் காரகத்துவத்தை கெடுத்துட்டதுனால அடுத்து ஜட காரகத்துவத்தை கொடுக்குமா கெடுக்குமா? ஜட காரகத்துவத்தை கொடுக்கும். கணவரால வீடு வாசல் இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இன்சூரன்ஸ், பூர்வீகம், அவர் பங்கு சொத்து. அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா? கணவரின் பங்கு, சொந்த வீடு. செத்தும் கொடுத்தான் சீதை கதி மாதிரி கணவரால அவருக்கு பிறகு இந்த மாதிரி என்ன குழந்தைகளை வச்சிருக்கலாம், என்ன பண்ணுவாருண்டு கணவர் வீட்டார் ஏதாவது சொந்த வீடு வீடு இதெல்லாம் பிரிச்சு கொடுக்கறது, அவரது இன்சூரன்ஸ் பணத்தினால வர்ற பணத்தினால. ஆக உயிர் காரகத்துவத்தை அதை அடிக்கடி எழுதுவேன், இங்கே பேசியிருக்கிறேன். ஏன் இருக்கா? உயிர் காரகத்துவத்தை கெடுத்து ஜட காரகத்துவத்தை கொடுக்கணும். வீடு வாகனம் வாசல்னு அந்த மனுஷன் இருந்து செய்யாததை செத்து செய்வார். நீங்களே சொல்லுங்க, ஏன் நடக்கல? நீங்களே சொல்லுங்க. சூரியன் அட்டமாதிபதியா? அதத்தானங்க இப்ப சொன்னேன், அந்த ஜாதகருக்கு அட்டமாதிபதினு எடுத்துடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்பத்தானே சொன்னேன், அந்த ஜாதகருக்கு அட்டமாதிபதினு எடுக்கக்கூடாது. புரியலையா? நான் அந்த ஜாதகருக்கு அட்டமாதிபதினு எடுக்கக்கூடாதுன்னு யாருக்காவது சொன்னது புரியுதா? மல்லி அந்த தப்பை பண்றாரு பாருங்க. அந்த ஜாதகருக்கு அட்டமாதிபதினு எடுக்கக்கூடாது. இதையே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணேன். என் தம்பி இறப்பார்னு கணக்கு பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பானே, செவ்வா சனி பார்வையினால ஒரு சின்ன கால்குலேஷன். சனி வந்து நமக்குத்தானே, என்ன நடக்கிறதுக்குத்தானே அட்டமாதிபதி. அப்போ அவரை வந்து சகோதரனை பார்க்கும்போது நமக்கு மரணம் வருமா தம்பிக்கு மரணம் வருமா? இது நான் ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சில தெளிவு வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவு வந்து சகோதரர் தான் மரணம். ஏன்னா நம்முடைய அட்டமாதிபதி அங்கே பார்த்தாலும் செவ்வா திசையில காரகன் சகோதர காரகன் தான், சகோதரனை கொல்லுவார். இப்ப நீங்க அதான இந்த காரகன் சுக்கரன் எடுத்தீங்க, அதை நான் எழுதியிருக்கிறேன் முன்னாடி, ஞாபகம் இருக்கா? சகோதரனை கொல்லுவார் அப்படின்னு என்னோட ஜாதகத்துல 2005 நான் கணிச்சது மாதிரியே இங்கே காரகன் சுக்கரன். காரகனைத்தான் கொள்ளுவார். புரியலன்னா திருப்பி 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 மனசுக்குள்ள ஊற போட்டு அப்படியே பாருங்க. காரகன் தான் இங்கே இழப்பு. அதனாலதான் திருமணம் ஆன பெண்ணுன்றத கொடுத்தேன் நான் உங்களுக்கு. ஆனா இருந்தாலும் மனைவிதான், ஆனா அது வேறு வகைகள்ல. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம் ஆமாம், சூட்சம் அவ்வளவுதான். சூட்சமவுல எல்லா நிலைகள்லையும் நம்மளை தற்காத்துறாது இல்லையா? அந்த செவ்வாய் கேது சூட்சமவுல எங்கே எப்போது செயல்படும்? செவ்வாய் தசையில, செவ்வாய் தசையில, செவ்வாய் புக்திகள் இல்ல. சில விஷயங்கள் புக்திகள்ல நடக்காதுன்னு சொல்றேன் இல்லையா? பாதகாதிபதி, பாதகாதிபதி புக்தியில வேலை செய்யாது, தசையில தான் வேலை செய்யும்னு சொல்றேன் இல்லையா? தசைகள்ல இப்ப செவ்வாய் தசை நடந்தா செவ்வாயின் சூட்சமவுல அங்கே உபயோகப்படும். செவ்வாய் புக்திகள்ல இல்லை, சூட்சமவுலோடுதான் இருக்கிறார். ஆனாலும் அவர் பாவர், சுபத்துவமா இல்லை. சுபத்துவமும் சூட்சமவுலும் சேரும் போது கூடுதல் பலம். சரி, லக்னாதிபதி வலுத்திருக்கு. பெண்ணின் குணம் எப்படி இருக்கும்? பயங்கர கோபக்காரியா இருக்கும், கரெக்டா? லக்னம் பாபத்துவம் அடைந்து விட்டது. லக்னாதிபதி சுபத்துவம் இதா இருந்தாலும் ராகு பார்க்கிறார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் பாபகிரகங்கள் லக்னத்தை பார்க்கக்கூடாது இல்லையா? அங்கே ராகு ஏற்கனவே ஒரு இதா இருக்கிறார். அப்ப கடுமையான கோபக்காரியா இருப்பார்.
மன வாழ்க்கையில் அவர் இறந்திருந்தா கூட அவர்கள் அப்படி ஒன்றும் மனமொத்த தம்பதிகளாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டேட்டை வந்து குறிச்சு வச்சுக்கிட்டு கோட்சார நிலைமைகளை பார்த்துக்கோங்க. அதில் நான் ஒரு சில விதிகள் சொல்லியிருப்பேன், அந்த விதிகள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரியா? அடுத்து வேற என்ன பார்க்கணும், வேற என்ன கேட்கணும்? சந்தேகங்கள் மட்டுமே வேணா ஒரு நாலேகால் ஆயிடுச்சு, இன்னொரு ஒன்னேகால் மணி நேரம் இருக்கு. சொல்லுங்க. புரியல? ஆமாம், ஆறு எட்டு செவ்வாசனி சம்பந்தம், விபத்திற்கு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சம்பந்தம் தான். விபத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி. சரி, அந்த விபத்து இவங்க ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது, கணவரின் ஜாதகத்தில் ஆறு எட்டு கிடையாது. ஆறு எட்டு இங்க காரகம் தானே அடிபட்டுச்சு. கணவர் ஜாதகத்தில் நிச்சயமா ஆறு எட்டு கூடிய தசாபக்திகள் இருக்கும், இங்கே காரகம் அடிபட்டது. புரியுதா?